ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிடெட். இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பழம்புரியும் முட்டைச்சம்மந்தியும் பார்க்க போகிறோம். முட்டைச்சம்மந்தி யாரும் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். சம்மந்திக்கு வந்து தேங்காய், காஞ்ச மிளகாய், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் புளி, இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி தூள் போட்டிருக்கேன். உப்பு இது போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி துவையல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு சாதத்துக்கு இது போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து முட்டை சம்மந்தி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸு. இங்கே வந்து சம்மந்தி செஞ்சோம்ல, அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை வேக வச்சு முட்டையை நல்லா கட் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்க மஞ்சக்கருவை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டையோட மஞ்சக்கருவு இருந்த இடத்துலையும் இதை திரும்பவும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மஞ்சக்கருவும் சம்மந்தியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு சூப்பரான முட்டைச்சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பழம்புரிக்கு மைதா மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து திக் பேட்டராக வந்து கரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேந்திரம் பழத்தை வந்து நல்லா பழுத்த நேந்திரம் பழத்தை எடுத்து 2 கட் பண்ணி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. அந்த பழம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான பழம்புரியும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட பழம்புரி, முட்டை சம்மந்தி, ஒரு டீ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.